ரஷ்யாவை விட்டுக்கொடுக்காமல் பேசிய ஜெய்சங்கர் சென்ற மாதம் அமெரிக்கா சென்றிருந்த நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் அமெரிக்க பத்திரிகையாளர்கள் ரஷ்யாவுடனான இந்திய நெருக்கமான உறவு பற்றி பல கேள்விகள் எழுப்பினர் அப்போது அவர் பதில் கூறுகையில் கடந்த எழுபது ஆண்டுகளில் எந்த நாட்டுடனும் இந்தியா தனது உறவுகளில் ஒரு நிரந்தர உறவை கண்டதில்லை இந்நிலையில் எங்கள் இரு நாடுகளுக்கிடையேயான உறவு பெரும்பாலும் ஸ்திரமாகவே இருந்து வந்துள்ளது என்றார் மேலும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு கவர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு மேலோங்கிய உறவு என்றார் எனவேதான் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் நிலைபெற்றிருக்கலாம் என்றும் அவர் கூறினார் இந்நிலையில் நேற்று டெல்லியில் சர்வதேச அமைதிக்கான கார்னகி என் இந்திய வெளியுறவு அமைச்சகம் இணைந்து நடத்திய உலகளாவிய தொழில்நுட்பம் குறித்த மாநாடு ஒன்றில் நமது அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் அப்போது அவரிடம் ராணுவ தளபாடங்களுக்காக இந்தியா ரஷ்யாவை அதிகமாக சார்ந்துள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதிலளித்து பேசுகையில் ரஷ்யாவுடனான உறவு ஒரு பொழுதிலோ அல்லது ஒரு சில தினங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ திடீரென முளைத்தது அல்ல இது அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக படிப்படியாக திரட்டப்பட்ட உறவு கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் உலக அரசியலின் திசை எப்படி மாறினாலும் திசை மாறாத பறவைகளின் உறவாக இந்திய ரஷ்ய உறவுகள் நிரந்தரமாக நிலைத்துள்ளது உண்மையில் அந்த உறவை உருவாக்க எங்கள் இடையேயான ஆழமான புரிதல்கள் உதவியது என்றார் மேலும் இப்போது சர்வதேச உறவுகளின் பெரிய போர்ட்போலியோவை இந்தியா கொண்டுள்ளது என்றாலும் ரஷ்யா இயற்கையிலேயே ஒரு சிறப்பான உறவை கொண்டுள்ளது இது எங்களை பலமுறை காப்பாற்றியுள்ளது என்று வெளிப்படையாக தெரிவித்தார் ராணுவ தளவாடங்களுக்காக இந்தியா ரஷ்யாவை அதிகமாக சார்ந்துள்ளது என்ற கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்த ஜெய்சங்கர் மாஸ்கோவுடனான இருதரப்பு உறவை ஒரு குறைபாடு என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் இந்தியா ரஷ்யாவிலிருந்து பெரும்பாலும் ஆயுதங்கள் வாங்குவதை நீங்கள் குறையாக காண்கிறீர்கள் ஆனால் ரஷ்யாவுடனான இந்த உறவு எங்களை பலமுறை காப்பாற்றியுள்ளது என்பதையும் எங்களுக்கு ஆபத்தான சமயங்களில் ரஷ்யா ஒருபோதும் தயங்கியது கிடையாது முதலாளாக வந்து முன்னின்ற நாடு ரஷ்யா மட்டும்தான் என்று பொருள்பட அவர் பேசியது பலரால் கவனிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யா இந்தியாவின் முதன்மையான ஆயுத சப்ளையராக உள்ளது மட்டுமல்லாமல் யுக்ரைன் போருக்கு மத்தியிலும் இந்தியாவுக்கான மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக மாறியுள்ளது வர்த்தக பற்றாக்குறை ஏற்படும் நிலையில் இதனால் இந்தியாவிற்கு வர்த்தக ரீதியான பலன்கள் என்னவென்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டன இதற்கு நம் அமைச்சர் ஜெய்சங்கர் பதிலளிக்கையில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்பவும் பாதுகாப்பிற்கு ஏற்பவும் ஒரு நாடு அதை சிறப்பாக செய்ய முன்வந்தால் பலன் பார்க்காமல் செயல்படுவது ஒருவருக்கு இயற்கையானது என்று அவர் வெளிப்படையாக கூறினார் மேலும் மோடி அரசாங்கத்தின் பொதுக்கொள்கை நிர்வாகம் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றில் தொழில்நுட்பம் எவ்வாறு மையமாக உள்ளது என்பதை குறிப்பிட்ட ஜெய்சங்கர் இந்தியாவில் வலுவான உற்பத்தி துறைக்காக மோடி அரசின் கொள்கைகள் மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் பிஎல்லை எனப்படும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் மற்றும் திறன் திட்டங்கள் போன்ற புதிய முன்முயற்சிகள் இருந்தபோதிலும் போதிலும் நம்பகமான உற்பத்தியிடமாக மாறுவதற்கு இந்தியா இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் கொரோனா தொற்று ஏற்படும் காலம் வரை குறிப்பிட்ட நாடுகளை மட்டுமே குறிப்பிட்ட துறைகளில் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் கொரோனா உலகத்திற்கே ஒரு பாடத்திற்கு வழிவகுத்துவிட்டது இதிலிருந்து பன்முகப்படுத்தப்பட்ட விநியோக சங்கிலிகள் குறிப்பாக செமிகண்டக்டர்கள் போன்ற உணர்திறன் வாய்ந்த பகுதிகளில் இந்தியா ஆழமாக கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்தாா்